வேட்டையெல்லாம் அட்ற ஃப்ளாப் ஆயிரும், அந்தளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்லை. அதெல்லாம் வயசான மாடு, 52 வயசு, 50 வயசு, 60 வயசில் வந்துட்டு மேக்கப் போட்டு என்னதான் மூஞ்சில் பவுடர் பூசலாம் கண்டுபிடிச்சிருக்காங்களா, எப்படி அந்த படம் ஓடும்போது. எனவே விடாமுயற்சி ஹிட் ஆகும், கண்டிப்பாக வேட்டையின் அட்ற ஃப்ளாப் ஆகும், நான் என்ன அடி சொல்கிறேன், கன்ஃபார்ம் 100%க்கு 90% இல்லை 100%க்கு 100% அடி சொல்கிறேன். இப்போ லால் சலாமில் சூப்பர் ஸ்டார் நடிச்சுதான் இருந்தார், என்ன மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சா, 500 கோடி அடிச்சுதா, 1000 கோடி அடிச்சுதா. இல்லை வேட்டையின் அவ்வளோ ஒர்த்தலாம் கிடையாது, இதில் என்ன இருக்குது, அது வந்தால் என்ன இப்போ கங்குவாக்கு பயமா. வேட்டையினா அந்த படம்லாம் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது, அது வந்தாலும் படுத்தொழி தான் அடையும் கண்டிப்பாக வந்துட்டு. வேட்டையினா வந்து ரஜினிகாந்தோட வாழ்க்கையில் மிக ஒரு மோசமான படமாக தான் அமையும். நான் கேட்டதில் மிகப்பெரிய ஜோக்கி தான், ஏங்க போட்ட காசு முதல்ல எடுக்கிட்டுங்க, 1000 கோடி வாய்ப்பே இல்லை. விஜய் ஃபேன்ஸும் வரணுமா, அஜித் ஃபேன்ஸும் வரணுமா, இவன் மட்டும் கல்லா கட்டணுவானுங்கிற மாதிரி அது மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு பகத் பாசில் வந்து மலையாளி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சனை வந்து பாலிவுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்திகா சிங்கு, நிறையா ஆக்டர்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. அவனை பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், அடக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம், இதை பற்றி எடுக்கிறாங்க. ஏதாவது ஒர்க் இருக்கும் படத்தில் வந்துட்டு, ஏதாவது பேட்ச் ஒர்க்கு இல்லை வந்துட்டு ஏதாவது வந்து எடிட்டிங் ஒர்க் ஏதாவது மிஸ் ஆயிருக்கு, அதனால பேக் அடிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்லை வேட்டையினா அவ்வளோ ஒர்த்தலாம் கிடையாது, இதில் என்ன இருக்குது, அது வந்தால் என்னப்பா கங்குவாக்கு பயமா. வேட்டையினா அந்த படம்லாம் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது, அது வந்தாலும் படுத்தொழி தான் அடையும் கண்டிப்பாக வந்துட்டு. வேட்டையினா வந்து ரஜினிகாந்தோட வாழ்க்கையில் மிக ஒரு மோசமான படமாக தான் அமையும். அப்படிலாம் இல்லைங்க, சினிமா துறையில் இது வேணாலும் நடக்காது, அவங்களுக்கே நல்லா தெரியும். சினிமா துறையில் யார் படம் ஹிட் ஆகும், யார் படம் ஃப்ளாப் ஆகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதுவும் எனக்கு தெரிஞ்ச வேட்டையெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த்தலாம் கிடையாது, பயப்படுற அளவுக்குலாம் கிடையாது நான் நினைக்கிறேன். இல்லை அதை பார்த்தா ட்ரைலரு அந்த இது என்னது ஃபஸ்ட் லுக் இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு தெரியல, ஸ்டோரி பேக்ரவுண்டு என்ன வச்சுருக்காங்க எல்லாமே தெரியுது. எல்லாமே சொல்கிறாங்க மௌன குரூப் படத்தை அப்படியே காப்பிடிச்சு எடுத்து வச்சுருக்காங்க, அவன் அப்பிதுக்கு போட்டோம், நசுக்க போட்டோம், அடக்க போட்டோம், ஒடுக்க போட்டோம், இதை பற்றியே எடுக்கிறாங்க. எல்லாம் பார்த்து பார்த்து சளிச்சு போன கதையை தான் எடுக்கிறாங்க, அதனால் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இருக்காது. ப்ளஸ் வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கான கொஞ்சம் மாஸ் சீன்ஸ் வச்சுருப்பாங்க, அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. படத்தில் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தான சீன்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே இது மக்கள் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. இதனால் இந்த நாளைக்கு இதே வேலையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கங்குவா பார்த்தீங்கன்னா அவர் சூர்யாவோட கெட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் இருக்கார். அவங்க ஏதாவது ஒர்க்கில் ஏதாவது எடிட்டிங் ஒர்க்கு இல்லை வந்துட்டு அந்த ஃபிலிமில் ஏதாவது வேலை இருக்கும், அதனால் தள்ளி வச்சுருப்பாங்க, இதுக்கு பயந்துட்டுலாம் தள்ளி வச்சுருக்க மாட்டாங்க. காரணம் தான் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. அவங்களும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்று இந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாதுங்க. ஆப்போசிட் டீம்லாம் வந்துட்டு ஏற்கனவே லைக் கமெண்ட்டில் வந்த படம்லாம் எவ்வளோ படம் ஃப்ளாப் ஆகிட்டு இருந்தது, அந்த வருஷத்தில் வேட்டின்னு வரப்போது இந்தியன் டூவில் இருந்து சந்திரமிகள் இருந்து எவ்வளோ மூவி சந்திரமிகி டூவில் இருந்து எவ்வளோ மூவிஸ் லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து ஃப்ளாப் ஆகி எல்லாம் வந்துட்டு கம்பெனியாக இதெல்லாம் கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் அடிக்கும், அது வந்துட்டு அவங்க என்னங்கன்னா சப்போஸ் பயந்துக்கலாம் மாட்டாங்க, வசூல் சப்போஸ் பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டு எதையுமே கிடைக்க முடியல. எல்லாமே வந்துட்டு அந்த மொக்க படத்துக்கெலாம் ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ஓவராக விளம்பரம் பண்ணிடுறானுங்க. இந்த இப்போ கூட ஒரு வாழைன்னு ஒரு ஆவரேஜ் மூவி தான் இருந்துச்சு, அது பாலாலாம் கண்ணை கசக்கிட்டேன் அது மாதிரி அவர்லாம் பண்ணுவேன்னு நினைக்கல. ஆஸ்கார் அவார்டே அவருக்கு தரலாம், பாலாவுக்கும் ப்ளஸ் மாரி செல்வராஜுக்கும், அந்தளவுக்கு ஆக்டிங்கு பொதுமக்களை ஏமாத்துறாங்க. ஒரு ஜாதி பேரை சொல்லி ஒரு ப்ரொமோஷன் ஓவர் ப்ரொமோஷன் பண்ணி, ப்ளஸ் வந்து சிவகார்த்திகேயன் கொட்டுக்காளின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பணத்துக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கிற அளவுக்கு தெரியுது, அது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கங்குவா கண்டிப்பாக அது பயந்துலாம் போயிருக்க மாட்டாங்க, கிளாஸ் ஷூட்டாக கண்டிப்பாக கங்குவா தான் ஜெயிக்கும். வேட்டையெல்லாம் அட்ர ஃப்ளாப் ஆயிரும், அந்தளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்லை, அதெல்லாம் வயசான மாடு. எப்படி சொல்கிறது ரஜினிகாந்த் ஏன் இது உண்மை தானே, அது அவருக்கு வயசு தானே ஆயிடுச்சு உண்மை. மார்க்கெட்டில் அவர் எடுக்கிற கதையை பொறுத்தா இருக்குது, அவர் என்ன படம் நடித்தாலும் படத்தில் கதை இருந்தால் தானே படம் ஓடும். சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்கன்னா யாராக இருந்தானே ஹாலிவுட் ஸ்டாராக இருந்தானே, படத்தில் ஸ்டோரி இல்லைனா எந்த ஆடியன்ஸாக பார்த்தாலும் இது குப்பை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இப்படி போயிடுவானுங்க. அந்த லான்ச் உண்மைங்க, இதே மாதிரி தான் ஜெயிலர் படத்தில் வந்து மோகன்லால், இது ஷாகி ஷெராப்பு, எத்தனை பேர் அவங்க யார் சிவராஜ் குமார், இவ்வளோ சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஸ்டார் போதாதா, சும்மா படம் நான் எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் பார்க்கணுமா, எப்படி எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் பார்க்கணும், வசூல் அள்ளணுமா, இதில் சந்தானம் இதில் சொல்கிற மாதிரி தான் பாஸ் எடுக்கிற மாதிரி. விஜய் ஃபேன்ஸும் வரணுமா, அஜித் ஃபேன்ஸும் வரணுமா, இவன் மட்டும் கல்லா கட்டணுவானுங்கிற மாதிரி அது மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு பகத் பாசில் வந்து மலையாளி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சனை வந்து பாலிவுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரித்திகா சிங்கு, நிறையா ஆக்டர்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்டே எல்லா ஸ்டேட்லேயும் வந்துட்டு ஓரளவுக்கு போச்சுனாலும் வசூல் பிச்சுட்டு வந்துடும்ல, அந்த ஒரு பிளானிங் தான். அங்கெல்லாம் உள்ள ஒன்றும் சரக்கு கிடையாது. ஜெய்பீம் கிட்டாச்சு, கண்டிப்பாக வேட்டையெல்லாம் கிட்டாகிறதுக்கு வாய்ப்பு ஒரு 100%க்கு 10% கூட கிடையாது, அட்ர ஃப்ளாப் தான் ஆகும் கன்ஃபார்ம். அதான் பிரச்சனையே, அவர் ஞான வேலை இப்போ வந்துட்டு எடுத்தா தெரியுமா, ஸ்டோரி வைஸ் வச்சு எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பிம்பம் வந்ததுனால வந்துட்டு இது வந்துட்டு அவர் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றுவார், அதனால் கண்டிப்பாக கொலாப்ஸ் நிறையா கொலாப்ஸ் நடக்கும், அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. பிரச்சனை அப்படி அது பத்து லாங்குவேஜில் இது பண்ணுறது, அது மாதிரி இல்லாமல் சிறுத்தை சிவா அவர் டைரக்ஷனுங்க, அவர் பார்த்தீங்கன்னா அது ஸ்டோரி இல்லைன்னா கூட ஸ்க்ரீன் பிளேல செம்மையாக இருக்கும், ஒரு கமர்ஷியலாக கொண்டு வந்துடுவார், அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும், அது பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் சூர்யாவோட லுக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு,
ப்ளஸ் வந்து சரித்திர கதை பேக்ரவுண்டில் காட்டுற மாதிரி ப்ளஸ் அது மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அந்த இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அந்த ஆடியன்ஸுக்கு அது மாதிரி மூவிஸ் பார்த்து ரொம்ப நாளாகி போச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படங்களாக எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா ஏமாந்தான் போகிறாங்க. அது மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். அப்படி சப்போஸ் அவங்க எதுக்கு தள்ளி வச்சுருக்காங்கன்னா வசூல் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வினமாக இருக்கலாமே தவிர மற்றபடி யாருக்கும் இங்கே பயந்துட்டுலாம் வந்துட்டு யாரும் தள்ளி வைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. கங்குவாக்கெலாம் பாதிக்கப்படாது அவங்க, எனக்கே தெரிஞ்சிருக்கு, நான் சாதாரண பப்ளிக்கு, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவங்க வேறு ஏதோ ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அவங்க எப்படி சொல்கிறது, படக்குழுவிலிருந்து எதுவும் இன்னும் அலௌன்ஸ் பண்ணல, அது பயலாக எதுவும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கங்கோ கூட வேட்டையன் கூட கங்கோ வந்துச்சுன்னா வேட்டையனோட வசூல் தான் பாதிக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவருக்கு ஏதோ நியூஸ் கூட வந்துச்சு இது மாதிரி லீடு கொடுக்குற மாதிரி, என்ன கேரக்டர்லாம் தெரியல, அது கண்டிப்பாக ஒரு கூஸ் பம்பாக தான் இருக்கும். அப்படியே ஒரு விக்ரம்ல ரோலக்ஸ் பண்ணாரோ அது மாதிரி வந்துட்டு கங்கோவில் அவர் கார்த்தி பண்ணிட்டுருக்காருன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹைப் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சஸ்பென்ஸ் உண்மையாக என்னான்னு எனக்கு தெரியல, எனக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப ஹைப்பு சூப்பராக இருக்கும். நான் கேட்டதில் மிகப்பெரிய ஜோக்கி தான், ஏங்க போட்ட காசை முதல்ல எடுக்கிடுங்க, 1000 கூட வாய்ப்பே இல்லை. லைக்கே ஏற்கனவே வேலை தான், நஷ்டத்தை தள்ளாடிட்டு இருக்குது, இதில் எங்கே 1000 கூட அடிக்க போகுது, 1000 கூட அடிக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இருக்கிற கம்பெனி இழுத்து மூட்டும் அவங்க திரும்பி பழைய இடத்துக்கே போயிடுவாங்க. இந்த படம் ஃப்ளாப் ஆகி எனது விடாமுயற்சி ஹிட் ஆகும் கண்டிப்பாக, வேட்டையும் அட்ட ஃப்ளாப் ஆகும் நான் என்ன அடிச்சு சொல்கிறேன், கன்ஃபார்ம் 100%க்கு 90% இல்லை 100%க்கு 100% அடிச்சு சொல்கிறேன். இல்லை அது மகிழ் திருமணி டேரக்டர் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜித் நடிக்கிறாரு, அது எப்படியா இருந்தாலும் ஒரு ஏதோ ஓரளவுக்கு போயிடும். ப்ளஸ் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிளாஸ் விட்டுருந்தாங்க பேட்டா விசுவாசம், பேட்டி அடிச்சு தூக்கிட்டு விசுவாசம் போயிடுச்சு, சூப்பராக செம்ம ஹிட் ஆச்சு. இப்போ கிளாஸ் விட்டாலும் கிளாஸ்லாம் கூட தேவை, ஒரு கிளாஸ் விட்டாலும் கண்டிப்பாக வந்துட்டு விடாமுயற்சி தான் ஜெயிக்கும், மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். இது வேட்டையெல்லாம் ஓடாதுங்க, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன தான் வந்துட்டு நீங்கள் மேக்கப் பூசி நாங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறவனுக்கு வந்துட்டு ஒரு 52 வயசு 50 வயசு 60 வயசில் வந்துட்டு மேக்கப் போட்டு என்ன தான் மூஞ்சில் பவுடர் பூசலாம் கண்டுபிடிச்சிருக்காங்களா, எப்படி அது படம் ஓடுமா, அது ஓடாதுல்ல. வீட்டில் அவரெல்லாம் எப்பயோ உட்காந்துருக்கலாம், இதை என்ன இதை மறைமுகமாக சொல்லலாம் ஓப்பனாகவே சொல்லலாம். அவரெல்லாம் வந்துட்டு என்னது எப்படி சொல்கிறது, அடுத்த தலைமுறை நடிகர்களை பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்கலாம். அதை விட்டு சும்மா இந்த வயசில் நான் நடிக்க வரேன்ட்டு பாதிக்கு பாதி டூப்பு தான் நடிக்கிறாங்க, படத்துலேயே நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போ கடைசியாக ஒரு 3 படமே அது என்ன தெரியல, அவர் விஜய்க்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, கஸ்டடியாக ஒரு கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாப்பு கொஞ்சம் சரிக்குச்சு. ஒரு நான் வழக்கமான ஒரு விஜய் மூவி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கோட்டு கூட வேட்டையன் வந்துச்சுன்னா அப்பியே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு தான் ஹிட் ஆகும். இல்லை யாருக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் இல்லைங்க. இப்போ அடுத்து இப்போ லால் சலாம்லேயும் சூப்பர் ஸ்டார் நடிச்சு தான் இருந்தார், என்ன மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சா, 500 கோடி அடிச்சுதா, 1000 கோடி அடிச்சுதா, அடிச்சுதா அப்படிலாம் கிடையாது. ரஜினிங்க தான் ஒரு பிம்மா, என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்கணும், அது மக்களுக்கு பிடிக்கணும், பிடிச்சா மட்டும்தான் ஹிட் ஆகும். ஒரு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர்த்தில் வந்துட்டு ஒரு 200 பேருக்கு பிடிச்சா அது ஹிட்டு கிடையாது, 1000 பேர் அட்லீஸ்ட் ஒரு 750-800 பேருக்கேச்சும் பிடிக்கணும். ஒரு சிம்பிள் ஒரு கணக்கு சொல்கிறேன், அப்படின்னா தமிழ்நாடு இந்தியா வேர்ல்டு அப்படின்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. கங்கோவில் அதாவது கதை ப்ளஸ் வந்துட்டு திரைக்கதை இருக்கணும், ஸ்க்ரீன் ப்ளே வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகணும். அவர் சிவாவோட மூவிலாம் எல்லா மூவியுமே ஒரு ஃப்ளாப் பண்ண மூவியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சும்மா போர் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஆடியன்ஸுக்கு என்ன எதுக்காக தேட்டருக்கு போகிறான், ஜாலியாக இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்ட்டு போவான், அதுக்கு தேவை திரைக்கதை தான், கதை இருக்கணும் திரைக்கதையே இருக்கணும், திரைக்கதை சுவாரஸ்யமாக இருந்தால் அந்த 2.5 மணி நேரத்தோட என்ஜாய் பண்ணி வந்துடுவான், கதை நல்லா இருந்தால் இன்னொரு டைம் திரும்பி போய் பார்ப்போம், இதான் மக ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு அவ்வளோதான். வேட்டையன்னா இப்போ தான் சொல்கிறேனே, இன்னும் நீங்கள் 5 மாதம் கழிச்சு கேட்டாலும் இதை தான் சொல்லுவேன் நான், படம் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்களே சொல்லு, நான் சொல்கிறதில்ல பப்ளிக் எல்லாருமே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஒன்றும் சாராம்சம் காரசாரம் ஒன்றுமா இருக்காது.